ഓം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മഗേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമഗി തന്നോ തന്തി പ്രശോദയാത്. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയ യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 12/1/2019 வெள்ளம்பி வருடம் மார்கழி மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி சஷ்டி. மாலை 6:56 பின்பு சப்தமி. நட்சத்திரம் பூரட்டாதி. காலை 6:25 பின்பு உத்தரட்டாதி. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:00 to 4:00 வரை. ராகுகாலம் காலை 9:00 to 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 to 3:00 வரை. குளிகை காலம் காலை 6:00 to 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம். சஷ்டி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 3, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். உழைப்பையும் உயர்வையும் நேசிக்க தெரிந்த மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருமையான வாய்ப்புகள் அமையக்கூடிய பெருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அயன ஜயன பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதே சந்திர பகவான் ராசி அதிபதி செவ்வாய் பகவானோடு சேர்ந்து சந்திரமங்கள யோகத்தோடும் செவ்வாய் மங்கள யோகத்தோடும் இருக்கிறதுனால அற்புதமான சிறப்புகளை நிச்சயமாகவே சந்திக்க முடியும். என்றோ என்னைக்கோ எங்கேயோ வாங்கி போட்ட பூமிக்கு இன்றைய நாளில் சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகம் அதிகரிக்கும். எப்படி? அந்த பூமிக்கு பக்கத்தில் மிகப்பெரிய மருத்துவமனையோ அல்லது கல்லூரி வளாகமோ அமையக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அரிசியும் பருப்பும் தானம் செய்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பக விநாயகர். அதிர்ஷ்டயன் 5, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. எல்லோர் மனதிலும் எளிதில் இடம் பிடிக்கக்கூடிய ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியும் வாகனமும் வாங்கக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பூமிகாரகன் செவ்வாய் பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாளாக பூமி வாங்கக்கூடிய ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். பூமி வாங்கக்கூடிய ஒரு சில பேருக்கு பண தட்டுப்பாடு இருந்துன்னு வைங்களே, கேட்ட இடத்துல உதவியும் கேட்காமலேயே உதவி கிடைக்கக்கூடிய பாக்கியமும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். உத்தியோகம் இல்லாத ஒரு சில பாக்கியவான்களுக்கு உத்தியோக வாய்ப்பு அமையக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெளி நபர்களிடம் யதார்த்தம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அஞ்சனை மைந்தன், ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JT. மக்களை கவரும் பேச்சும் சிக்கலை தீர்க்கும் ஆற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகளால் பெருமை சேரக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு உருவாகும். திரைத்துறையில் உள்ளவங்க மிகப்பெரிய கரை கிடைக்கக்கூடிய, அதாவது கடந்த காலங்களில் இருந்த கஷ்ட காலங்களை கடந்து கரை சேரக்கூடிய ஒரு குறை மறைந்து நிறையான அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் கால தண்டாய வித்மகே என்ற சுலோகத்தை நேரம் கிடைக்கும் பொழுது உச்சரிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காவல்பட்டி காளி தேவி. அதிர்ஷ்டயன் 7, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FT. உதவிகள் செய்து பதவியை வரவழைத்து கொள்ளக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானாதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானோடு சேர்ந்து சந்திரமங்கள யோகத்தோடும் செவ்வாய் மங்கள யோகத்தோடும் இருக்கிறதுனால இழந்த செல்வம், இழந்த கௌரவம், இழந்த நிம்மதி மூன்றுமே
திரும்ப கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால குருவாய் வருவாய் அருள்வாய் என பாராயணம் செய்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் லோகேஸ்வர சுவாமி. அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் NU. நிர்வாக திறமையும் நீதியை நிலைநாட்டும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாழ்வாதாரத்தில் வரவுகள் மிகுதியாக கூடிய வகையான நாள். பொதுவாகவே இன்றைய நாளில் உத்தரம் நட்சத்திரத்திற்கு பொதுவாக இன்றைய நாளில் உத்தர நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் இருந்தால் கூட அதற்கும் மேலான சந்தோஷங்களை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். ராசி அதிபதி சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறத விட சந்திர பகவான் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தோடு இருக்கிறார் அப்படிங்கிறது அற்புதமான விஷயம். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஸ்தல புராணங்கள் படிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஞ்சனூர் அக்னிபுரீஸ்வரர். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிஷ்ட எழுத்துக்கள் BT. மென்மையான அணுகுமுறையை உண்மையாக கையாளக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்திருக்கிறது ஒரு சிறப்பு. சந்திர பகவான் சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தோடு இருக்கிறது மற்றொரு சிறப்பு. அதே சந்திரமங்கல யோகத்தோடு இருக்கக்கூடிய சந்திர பகவான் சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறது இன்னொரு சிறப்பு. சிறப்புக்கு மேலே சிறப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் அமையுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவோரிடம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சவுடாம்பிகை அம்மன். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் ZN. கற்பனையை விற்பனையாக்குவதில் வல்லமை படைத்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையான நட்புகள் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சந்திர பகவானோடு சேர்ந்து அதாவது ஜீவன ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது அற்புதமான சிறப்பு. கடந்த காலங்களில் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வருமானமே இல்லாமல் இருந்தால் கூட தொழில் நடக்கிற மாதிரி வருமானம் கிடைக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு இன்றைய நாளில் உண்மையாலுமே அந்த தொழில் அமைந்து வருமானமும் வெகுமானமும் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய நிதர்சனங்களை உணர முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால வெளிப்படையான பேச்சுக்களை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்மலிங்கேஸ்வர சுவாமி. அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் HT. லட்சங்களை விட லட்சியங்களை நேசிக்க தெரிந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மற்றவங்களோட வாழ்த்து கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசியிலேயே குரு சுக்கர யோகம். அதே சமயத்தில் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து சந்திரமங்கல யோகம் செவ்வாமங்கல யோகம் இந்த மாதிரியான நல் யோகங்கள் இருக்கிறதுனால நல்ல நல்ல வாய்ப்புகள் நாடி வரும். உத்தியோகத்தில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, வியாபாரத்தில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, அதாவது விற்பனை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அதாவது விற்பனை பிரதிநிதியாக இருந்தாலும் சரி, அனைவருக்குமே ஆத்மார்த்தமான ஒரு பலன் கிடைக்கக்கூடிய வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சக்தியோடு மட்டும் அல்லங்க பக்தியோடும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரிசூலநாதர். அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிஷ்ட எழுத்துக்கள் FJ. எத்துறையிலும் முத்திரை பதிக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கிருபைகளும் பெருமைகளும் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து சந்திரமங்கல யோகம் செவ்வாமங்கல யோகத்தோடு இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கடந்த காலங்களில் மருந்து மருந்துன்னு மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த நீங்கள் இன்றைய நாளில் விருந்து சாப்பிட்டு
தேவைப்படக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். மருத்துவத் துறையில் உள்ள ஒரு சில பேர் மாபெரும் சாதனையை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தங்க கனியாகிய எலுமிச்சங்கனியை தானம் செய்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதநாயகி அம்மன். அதிர்ஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RA. போராட்ட உணர்வும் பொது வாழ்வில் அக்கறையும் நிறைந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருப்தியோடு உழைத்து திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய அழுத்தமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதி சந்திர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் உப ஜெய லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானோடு சேர்ந்து இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில் துறையில் தனித்துவமாக ஜொலிக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சாணி பிள்ளையாருக்கு சந்தன பொட்டு வச்சு நமஸ்காரம் செய்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஹயக்ரீவர். அதிர்ஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PQ. வெற்றி வாய்ப்புகளை தக்க விதத்தில் பயன்படுத்த தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானாதிபதி சந்திர பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால தன வரவும் பண வரவும் அதிகரிக்கும். அதே சந்திர பகவான் ஜீவன ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த உத்தியோகம் அமையும். உத்தியோகத்தில் உள்ள ஒரு சில பேருக்கு பணி உயர்வு கிடைக்கக்கூடிய பக்குவமான சூழ்நிலைகளும் நிச்சயமாக அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சர்ச்சைக்குரிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பரதராஜ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 2 அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LS. கிட்டிக்கார தன்மையும் தவறுகளை தட்டி கேட்கும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உறவும் வரவும் உண்மையாக கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறது. ராசி அதிபதி குரு பகவான் சுக்கர பகவானோடு சேர்ந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயர்வு கிடைக்கும். உத்தியோகத்திலேயே இருந்துக்கிட்டே சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சவங்களுக்கு இன்றைய நாளில் சுயதொழில் வாய்ப்பு அமையும். ஏற்கனவே தொழில்துறையில் உள்ளவங்க அல்லது விற்பனை வியாபாரத்தில் உள்ளவங்களுக்கு இன்றைய நேரத்தில் இன்றைய காலத்தில் அதாவது பாதையோரம் கீரை விற்கிறவங்களிலிருந்து பங்கு சந்தையில் உள்ளவங்க வரைக்கும் பண வரவு அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்பலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 3 அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HY. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் நிர்லேபாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் நிர்லேபாய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் மாறு கண் இருந்தால் அதிர்ஷ்டமா அப்படிங்கிற கேள்வியை எடுத்துட்டோம் அப்படின்னா
பொதுவாகவே கண் அப்படிங்கிறது நேர்கொண்ட பார்வையாக நேரான விதத்தில் இருந்தால் நன்மை அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. இருந்தாலும் அதே கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறு கண், அதாவது இடது கண்ணும் வலது கண்ணும் நேர் எதிர்மறையாக கொஞ்சம் மாறு கண்ணாக இருந்ததுன்னு வைங்களே, அது சிறிய அளவாக இருந்தாலும் சரி ஓரளவு அதிகமாக இருந்தாலும் சரி பொதுவாகவே மாறு கண்ணாக இருந்ததுன்னு வைங்களே, அவங்களுக்கு மாறுபட்ட அதிர்ஷ்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாக அங்க சாஸ்திர அந்த சாஸ்திரங்கள் நமக்கு உண்மையாகவே சொல்லி வச்சிருக்குது. பொதுவாக இந்த மாறுகள் இருக்கிறவங்க வந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு சில திதிகளில் தான தர்மங்களை தவிர்த்துக்க வேண்டியது நல்லது. அதே சமயம் இந்த மாறுகள் உள்ளவங்க வந்து ஒரு சில நேரங்களில் ஒரு சில நட்சத்திரங்களில் தேவையில்லாத அபாய பேச்சுக்களை அடியோடு தவிர்த்துக்கிறதும் நல்லதாக இருந்துகிட்டு இருக்குது. இது வந்து பொதுவான நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய விஷயத்தை தவிர உங்களுடைய சுய ஜாதகத்தில் அதாவது ஜனன ஜாதகத்தில் வந்து பார்த்து அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு சில விதிகளை பின்பற்ற வேண்டிய அம்சம் நிச்சயமாகவே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, சில விஷயங்களுக்கு கவலைப்படலாம், ஆனால் எந்த ஒரு விஷயத்திற்கும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை பக்குவமாக எடுத்து சொல்லி, பொதுவாகவே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை அப்படிங்கிற தத்துவத்தையும் இன்றைய நாளில் பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.